ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மெசேஜ் டு கன்வே எம் டு சி. நான் உங்கள் எஸி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் கேண்டிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 12 ஐட்டம் இருக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சது. பட் நைன்டிஸில் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அண்ட் கேண்டிஸில் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஐட்டம் மேலே இருக்குது. அது எல்லாத்தையுமே என்னால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியல. அதனால் நம்ம சேனல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைக்கு டைரெக்டாக போயிட்டு அந்த ஓனரை இன்டர்வியூ எடுத்து, அந்த ஓனரே நம்மளுக்கு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம்ஸை பற்றியும் தெள்ள தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அதில் A to Z நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஐட்டம்ஸை A to Z அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கடையோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. லைக்ஸ் தெரிக்க விடுங்க. இஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கக்கா, எத்தனை நாள் அந்த கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை வச்சு 9 ஆகுதுப்பா. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றதுன்னு ஐடியா புரியல, ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். பசங்க படிப்புக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண வருமானம், சரி பையன் தான் இந்த ஐடியா கொடுத்தான், பண்ணி பார்க்கலாமேம்மா. கடைக்கு உங்க பேர் வைக்காம 90s மிட்டாய் கடைன்னு வச்சதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா? அதான் இந்த பேருக்கு, இந்த பொருளோட பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரை சூஸ் பண்ணோம். இதுக்கு அந்த பேர் நம்ம பேர்ல வச்சா நல்லா இருக்காது. இந்த பொருள் இதுதான் அப்படின்ட்டு. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க இருந்து இந்த மாதிரி பொருள்லாம் தேடி நீங்க கண்டுபிடிச்சீங்க? தேடணும், பரவாயில்ல, கிடைச்சது. கிடைக்க வேண்டிய இடத்துல செய்யறவங்க கிட்டதான் எல்லாமே கிடைக்குது. கை தொழில் செய்யறாங்க எல்லாருமே, அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த கடையோட அட்ரஸ் மக்களுக்கு சொல்லிடுங்க. அட்ரஸ் வந்து மாந்தம் ஸ்கூல், கடும்பாடியம்மன் கோயில், ஜெயராம் செட்டி தெருவு, எதிர்க்க வந்து கும்பகோணம் காஃபி ஷாப் எதிர்க்க இருக்கு கடை. தெருவிலேயே அது ஒன்று தான் இருக்குது. ஏரியாலேயே கும்பகோணம் காஃபி ஷாப் இது ஒன்று தான் இருக்குது. இது எதிர்க்கே இருக்குது கடை. வீடு தான், வீட்டு வாசல்லையே நாங்கள் கடை மாதிரி செக் பண்ணியிருக்கோம். என்னென்ன மிட்டாய் வச்சுருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து போலோ மிட்டாய், மென்ட்டு மாதிரியே தான் இருக்கும். இது நிறைய பேர் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கோல்டாக இருக்கும்போதும் அந்த மாதிரி டைம்லலாம் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து சிகரெட் மிட்டாய், பென்சில் மிட்டாய். இது வந்து ரெண்டுமே ஒன்று தான், பேப்பர் மட்டும்தான் வேறு வேறு இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து கலர் பென்சில், இது மூணுமே ஒரே ரகத்தை சேர்ந்தது தான். பசங்களுக்கு இது வாங்கி தர அச்சப்பட்டுட்டு இது வாங்கி தருவாங்க. வந்து தயிர் மிட்டாய், இது வந்து குச்சி மிட்டாய், தக்காளி குச்சின்னு சொல்லுவாங்க அது பேர், குச்சி மிட்டாய். இதில் முக்கியமானது வந்து இந்த குச்சி மிட்டாய் கூட, இந்த குச்சி மிட்டாய் கூட இந்த பிஸ்கெட்டை சேர்த்து பேசிப்பாங்க. குருவி ரொட்டி குச்சி மிட்டாயின்னு சொல்லி பாட்டே இருக்குது. இல்லை வாங்கிட்டு போவாங்க, திடீர்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு கலாய்க்கணும் ஏன்னா பண்ணணும்னா வாங்கிட்டு போவாங்க. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு போவாங்க. இது ரெண்டும் கேட்டே வாங்கிட்டு போவாங்க. இது வந்து லெமன் மிட்டாய், பாட்டில் ஷேப்பில் இருக்கும். இது மேங்கோ மிட்டாய், அதே ஃப்ளேவர் தான். இது ஆரஞ்சு, இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இது மாம்பழம் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மிட்டாய் சாப்பிடும்போது மாம்பழம் மாதிரியே இருக்கும். இது கொக்கோ கோலா. இந்த புளி ஜாமும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இது ரோஸ் மிட்டாய், மம்மி டேடி. இது மம்மி டாடினா நிறைய பேருக்கு தெரியும். இது எடக்கல் மிட்டாய், இது எடக்கல் மிட்டாய். இது கோனு, இது வந்து மஸ்கட்டு. இது மாதிரியே இருக்கும், பால்கோவா மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சவுக்கு சவுக்குன்னு. வேறு என்னன்னா உள்ள வந்தாக்க, இது இலந்த பொடி, இது வந்து பால்கோவா, இது வந்து கல்கோனா, வந்து கல்கோனா. தேங்காய் பருப்பி, இது சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே.
இது வந்து மென்ட்னுவாங்க மிக்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும் இது அப்புறம் கூட மிட்டாய் எல்லாம் சொல்வாங்க இது வந்து லெமன் ஆரஞ்சு கோகோ கோலா எல்லா ஃப்ளேவரும் கலந்த புளிப்பு மிட்டாய் இது வந்து மிளகாய் மிட்டாய் சொல்வாங்க ரெட் சில்லின்னு சொல்வாங்க இனிப்பா தான் இருக்கும் ஆனால் இது வந்து மாத்திரை மிட்டாய் சொல்வாங்க செங்கல் மிட்டாய் ரோஸ் வாசனை வரும் நல்லா இருக்கும் சாப்பிட இந்த மிட்டாய் யாருக்குமே சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மிட்டாய் தான் இது நம்ம குடியரசு தினத்துக்கு இந்த மிட்டாய்க்குமே போனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இது சூப்பராக இருக்கும் இந்த மிட்டாய் இன்னுமும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு இது வந்து பீடா மிட்டாய் இந்த மிட்டாய் ஃப்ளேவர்லையும் இருக்கு இதுலயும் இருக்கு ரெண்டுமே ஒன்று தான் இது அப்போல்லாம் ஒயிட் கோடு வரும் இப்போ அந்த ஒயிட் கோடு இல்லை வெறும் பிளைனாக இருக்குது இது வந்து மாம்பழம் மிட்டாய் மாம்பழம் ஃப்ளேவர்லேயே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து மிளகாய் மிட்டாய் இதுலேயே ரெண்டு இருக்குது ரெட் கலரும் இருக்குது பச்சை கலரும் இருக்குது இது காஞ்ச மிளகாய் இது பச்சை மிளகாய் இது வந்து திராட்சை மிட்டாய் திராட்சை ஜவுன்னு சொல்லுவாங்க இந்த மிட்டாய் பேர் இது வந்து மேஷ் மிளகாய் நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது இது வேர்க்கடலை மிட்டாய் உள்ளே வேர்க்கடலை இருக்கும் அப்போல்லாம் இது பெரிய சைஸாக இருக்கும் இப்போ குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து கோல்டு காயினு நம்மளால் கோல்டு தான் வாங்க முடியல இந்த காயினாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் ஜாலியாக இது வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மிட்டாய் இது நல்லாயிருக்கும் பூஸ்ட் ஃப்ளேவரில் இது காசு மிட்டாய் இது வந்து ஹார்லிக்ஸ் மிட்டாய் இதுவும் செங்கல் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேவரு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது இதுவும் செங்கல் மிட்டாய் மாதிரி தான் இந்த மிட்டாயும் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் மிட்டாய் இது இது எல்லா ஃப்ளேவரும் கலந்த மாதிரி தான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ப்ளூபெரி மாதிரி இருக்கும் ஆரஞ்சு ஒயிட் கலர் எல்லா கலரும் கலந்தது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது தேங்காய் மிட்டாய் இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மிட்டாய் வந்து வாழைப்பழம் மிட்டாய் இது புளிப்பு மிட்டாய் இது மேங்கோ மிட்டாய் நிறைய இருக்கு மேங்கோவில் இவரு தான் உங்க பையனா ஆமா பையன் காலேஜ் போறான் அவர் ஐடியா தான் இது ஃபுல்லாவே நீங்க 2K கிட்டாஜி 2K கிட்ட இருந்துட்டு 90s ஸ்நாக்ஸ் ஷாப் எதனால வச்சீங்க டாப்னு நினைச்சது சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு